சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு சிக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கிலீஷ்க்கு சிக்ஸ் பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸை அது மாதிரி தமிழுக்கு சிக்ஸ் பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு சிக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸை கொடுத்துருக்கு அப்போது இது படித்தா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஸோ ப்ளஸ் டூ பப்ளிக் கொஷின் பேப்பரை ப்ளஸ் டூ உடைய பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ப்ளஸ் டூ உடைய பப்ளிக் கொஷின் பேப்பர்லேயும் இந்த பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்திருக்கு நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் அந்த பார்ட் ஒன்னில் அந்த சினானிம்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து த்ரீ மார்க்ஸு ஸோ சிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸில் எயிட்டீன் கொஷின்ஸ் இருக்கும் அந்த எயிட்டீன் கொஷினும் அதுக்கான ஆன்சரும் எடுத்து உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் பப்ளிக் எக்ஸாமுக்காக இந்த மாதிரி பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸுடைய கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸை அப்லோட் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்காவது ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நம்ம சினானிம்ஸ் பார்க்கலாம் ஸோ இது நியூ சிலபஸ் தான் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கிற சிலபஸ் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும் இல்லையா இத்தனை மாதம் வந்து ஸ்கூல் போகாமல் டச் விட்டுருச்சு அந்த கொரோனா பயம் எப்படி ஃபஸ்ட்டு பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண போகிறோன்ற அந்த எல்லா பயமும் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய சைடில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறேன் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆக்சுவலாக ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இட்டாலிஸ்க்கு பதிலாக அது கொஷின் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேர்டு காண்ட் ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா லீன் ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலிந்த அப்படின்னு அர்த்தம் ஸோ சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க மீனிங் தான் கேட்டிருக்காங்க காண்ட் அப்படின்னா மெலிந்தன்னு அர்த்தம் அதோட ஆன்சர்

மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் த்ரீ சினானிம்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பரில் த்ரீ சினானிம்ஸ் பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் அதில் த்ரீ சினானிம்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிராங்கி அதோடய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்டேஞ்சு CRANKY அப்படின்னா என்னென்னா கிராங்கினாலும் ஸ்டேஞ்சினாலும் என்ன அர்த்தம்னா விசித்திரமான இல்லைன்னா அன்யூஷ்வல் இங்கிலீஷில் சொல்லலாம் விசித்திரமாக இருக்கிறது ஸ்டேஞ்சு செகண்ட் ஒன் கேக்கல் கேக்கல் அப்படின்னா நாய்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப் நாய்ஸு தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரிவைவ் ரிவைவ்னாக்கா புதுப்பிக்கிறது இல்லைனா புத்துயிர் கொடுக்கறது அது மாதிரி சொல்லலாம் ஸோ அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ரிஸ்டோர் தேர்டு கொஷின் பேப்பர் பிடிஏ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் த்ரீ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அஃப்ளூயண்ட் அப்படின்னா வெல்த்தியாக இருக்கிறது அதாவது செல்வம் மிகுந்து இருக்கிறது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வெல்த்தி செகண்ட் ஒன் வெட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பு ஸோ வெட்டுக்கு என்ன மீனிங்னா ஷார்ப்புன்னு அர்த்தம் தேர்ட் ஒன் கன்டென்ஷன் அதுக்கு ஆன்சர் டி ஸ்ரெனியோஸ் எஃபோர்ட் அதாவது கடுமையான முயற்சின்னு அர்த்தம் ஃபோர்த்து மாடல் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெலிரியஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரபுல்டு எல்லாமே இந்த டெலிரியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும் ஆக்சுவலாக அது மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும் டெலிரியஸ் அப்படின்றது இந்த மனக்கலக்கம் ஸோ அந்த மனக்கலக்கத்துக்கு ஈக்குவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரபுள் தான் இருக்குது அதனால தான் ஆன்சர் வந்து ட்ரபுள் செகண்ட் ஒன் கோவடைஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோழைத்தனம் ஸோ ஆன்சர் டி லேக் ஆஃப் பிரேவரி அதாவது தைரியம் தைரியம் பற்றாக்குறையாக இருக்கிறது அதுவும் கோழைத்தனம் தான் அர்த்தம் இல்லையா தேர்டு ஒன் அட்டிக் ஆன்சர் வந்து சி அட்டிக்னா பரன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்பேஸ் இன் த ரூஃப் ஸோ கூறியின் மேலே ஒரு இடம் ஸோ அது ஆக்சுவலாக பரன் தான் ஃபிஃப்த்து கொஷின் பேப்பர் ஆல்ரெடி வந்தது தான் ரிப்பீட் ஆயிருக்கு அஃப்ளூயன்ட் வெல்தின்னு சொன்னோம் இல்லையா அதுதான் செகண்ட் ஒன் ரினவுண்ட் அப்படின்னா ஃபேமஸ்ன்னு அர்த்தம் தேர்டு ஒன் சோக்கடு அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோங்கடு அப்படின்னா மூச்சு திணற அடிக்கிறது சிக்ஸ்த்து கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பான்ஸ் அதோடய ஆன்சர் ஏ லார்ஜ் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறது செகண்ட் ஒன் டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஸோ அதுக்கு ஈக்குவலான சினானிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி டெஸ்பயரிங் தேர்டு ஒன் அப்ரிஹென்சிவ் அதுக்கு ஆன்சர் என்னென்னா சி ஆங்ஷியஸ் அதாவது ஆர்வமிக்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சிக்ஸ் மாடல் கொஷ அதாவது பிடிஏ சிக்ஸ் கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் இருக்கிற எல்லா சினானிம்ஸும் கொடுத்துட்டேன் ஒரு கொஷின் பேப்பருக்கு த்ரீ இருக்கும் ஸோ சிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்க்கு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு எயிட்டீன் எயிட்டீன் சினானிம்ஸும் அதோட ஆன்சரோடு நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறேன் எல்லா வீடியோஸ்லேயும் அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் பண்ண போகிறேன் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸு சோஷியல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவுடைய யூசேஜ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க தேங்க்யூ